நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், இதுல என்ன எழுதிருக்கு? எல்லாம் லீகல் நோட்டீஸ் தான். லீகல் நோட்டீஸா? மாலதி உனக்கு அகைன்ஸ்டா இந்த கேஸ ஃபைல் பண்ணிருக்கா? இது என்ன கேஸ் தெரியுமா? மென்டல் டார்ச்சர் கேஸா? அவ என்ன ஃபைல் பண்ணிருக்கா தெரியுமா? நீ டோனர் ஆகறத தடுத்து நிறுத்தணுமா? மாலதி எப்படி இப்படி பண்ண முடியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளால இப்படி பண்ண முடியுமா? மாலதி பேஷண்டா இருக்கிறதுனால அட்வான்டேஜ் எடுத்திருக்கா. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேஷண்ட் தன்னோட டோனர் ரெசல்ட் பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. இங்க என்ன நடக்குது வினய்? சுந்தர், இதெல்லாம் உண்மைதானா? ஆமாப்பா. மாலதி, எனக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்க. உன்னோட அக்காவை கோர்ட்ல நிக்க வைக்க போறியா? மாலதி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள விஷயத்த, இந்த குடும்பத்தோட விஷயத்த இந்த உலகத்துக்கே நீ வெளிச்சம் போட்டு காட்ட போறியா? யோசிச்சுப்பாரு மாலதி, உனக்கு எனக்கு இந்த குடும்பத்துக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கும்? மாலதி, என் பேச்ச நீ காது கொடுத்து கேளு. இந்த கேஸ நீ உடனே வாபஸ் வாங்குற. பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறத விட, நீதான்க்கா பைத்தியம். இத நான் கட்டாயத்துக்காக தான் பண்றேன். இது தவிர நீ எனக்கு வேற வழியை விட்டே வைக்கலக்கா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கா, நீ உன் குழந்தைய அபார்ட் பண்ண மாட்டேன்னு. அப்புறம் நானும் சத்தியம் பண்றேன், நானும் இந்த கேஸ கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுவேன். எனக்கு தெரியும் நீ உன் பிடிவாதத்தை விட மாட்டேன்னு. அப்ப சரி, நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க போறதில்ல. அப்புறம் இந்த கேஸ் முடியற வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். இனிமே நம்ம தலையெழுத்தோட முடிவை கோர்ட் தான் முடிவு பண்ணும். Thank you.
சொல்லுங்க சார். ஆமா பரவாயில்ல, விடுங்க. நீங்க ரெஜிஸ்டர் கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா? சரி, ஓகே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஜீவிதா, ஜீவிதா, நமக்கு நாளைக்கு தான் டேட் கிடைச்சிருக்கு. நம்ம அதுக்காக சீக்கிரம் தயாராகணும். எனக்கு எதுவுமே புரியல. என்னால என்னால மாலத்தி கூட எப்படி சண்டை போட முடியும்? ஜீவிதா இங்க பாரு, கேஸ்ல சண்டை போட்டுதான் ஆகணும். இது உங்களுக்குள்ள நடக்கிற சண்டையா நீ நினைக்க கூடாது. ஒருவேளை இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சா நீ அவளோட உயிரை காப்பாத்திடலாம். இதை மட்டும் நீ சரியா செஞ்சிட்டனா அப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஒருவேளை நம்ம கேஸ்ல தோத்துட்டா அதுக்கப்புறம் மாலதி என்னால இந்த கேஸ்ல தோக்க முடியாது. நான் எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிச்சு ஆகணும் வினை. நான் தோக்க மாட்டேன். நம்ம உயிரை கொடுத்தாவது இந்த கேஸ்ல ஜெயிப்போம். அதுக்கு முன்னாடி நாம ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கேஸ் அந்த அளவுக்கு வீக் கிடையாது. இப்போதைக்கு நாம காத்திருக்க வேண்டியது கோர்ட்டோட தீர்ப்புக்காக மட்டும்தான். இத பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். முதல் தடவையா அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்திருக்கு. அப்புறம் இந்த சண்டை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா கோர்ட்டோட வாசல் வரைக்கும் போயிருக்கு. யாராவது இதை கேட்டா என்ன நினைப்பாங்க? அப்புறம் எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க? ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்துறதுக்காக, அவங்க ரெண்டு பேரோட நன்மைக்காக. என்னால இதை நம்ப முடியல. ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு கோர்ட்டுல எதிரும் புதிருமா இருக்காங்க. அம்மா கங்கை தாயே, நாங்க உங்ககிட்ட எப்ப வேண்டிக்கிட்டாலும் இத மட்டும் தான் வேண்டிப்போம். நாங்க எனக்குமே பிரிய கூடாது. இப்போ நாங்க அதை கேட்கதான் இங்க வந்திருக்கோம். இங்க பாரு, நீ பெரிய அக்கா தானே? பெரிய அக்கானா அம்மா மாதிரி. அப்புறம் உனக்கே தெரியும்ல, மலத்தி உடம்பு முடியாம எவ்வளவு வீக்கா இருக்கா. அவளுக்கு எப்பவுமே உடம்பு சரியாவே இருக்காது. சரி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, இனிமே நீ என்னைக்குமே நம்ம மலத்தி கூட சண்டை போட கூடாது. அப்புறம் அவளை நீ கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும். அப்புறம் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த விதி என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு? யார் கூட நான் கனவுல கூட சண்டை போட்டதில்லையோ அவ கூட இப்ப நான் கோர்ட்ல சண்டை போட போறேன். நீ எனக்கு வேற வழிய விட்டு வைக்கலக்கா. நான் யாருக்கு பூஜை பண்ணுவனோ, நான் யார யார கடவுளா பாப்பனோ அவ மேல என்ன கேஸ் போட்டுட்டேனே. ஆனா உன் குழந்தைக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னா அவளோட சித்தி இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும். I'm sorry. I'm sorry, அக்கா.
இதோ உன்னோட போர்ட்டபிள் ஆக்சிஜன் ரெடி ஆயிடுச்சு. விஸ்வா இல்ல ஏர்போர்ட் பண்ணிட்டியா? நாம உடனே கிளம்பணும். ஆ சித்தப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த மிஷன் என்ன பண்றது? அத பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் கோர்ட்ல பேசிருக்கேன். அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆ ஓகே கிளம்பு விஸ்வா. அங்கிள் ஒருவேளை நான் இந்த ட்ரிப்ஸும் மிஷின்ஸோடையும் கோர்ட்டுக்கு போனா இது என் கடைசி ஸ்டேஜ்னு எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க. எந்த நேரமும் நான் இறக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதனால இந்த காரணத்தினால நம்ம கேஸ் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் ஜீவிதாக்காவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ்ல ஜெயிச்சிருவா. நீ சொல்றது சரிதான். ஆனா சரி ஓகே நான் இதோட அங்க போக விரும்பல. வேண்டாம். உனக்கு என்ன பைத்தியமா என்ன? டாக்டர் இது இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேலை பண்ணலாம். மிஷின் மட்டும் இங்க இருக்கட்டும். ஆக்சிஜனையும் ட்ரிப்பையும் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போலாம். வெளியில ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? சரி மெதுவா பாத்து கிளம்பு. கோர்ட்டுக்கு வந்துட்டோம். மலதி விஸ்வா இறங்க. ஒரு சில மணி நேரம் இருக்கலாம். ஒருவேளை அமைதி. மாலதி சௌத்ரி, ஜீவிதா வினய், கேஸ் நம்பர் 850. இந்த இயரிங்காக மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் திருமதி ராதாவர்மா அவர்களை வரவேற்கிறோம். என்ன ஜங்கல், லேடி ஜட்ஜா இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா? ஒருவேளை நமக்கு எதிராக. ஏன்னா நிறைய நேரங்களில் லேடி ஜட்ஜாக இருக்கிறதுனால அவங்க அதிகாரத்தை பொறுத்து தான் இருக்கும். நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் அபார்ஷன் பண்ண வேண்டியது வரலாம். வினய், இது நல்ல விஷயம் தானே? இது நல்லது மட்டும் கிடையாது, ரொம்ப நல்ல ஆரம்பம். உட்காருங்க. நீதியோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புறேன். இது ஒரு ஃபேமிலி கோர்ட். அதனால எங்களோட மொதல் வேலை என்னன்னா, குடும்பத்துல ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனை பேச்சுவார்த்தையில முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்ப நான் பாத்துட்டு இருக்குறது கூட பிறந்த ரெண்டு சகோதரிகளோட கேஸ். மிஸ் மாலதி சௌத்ரி அண்ட் மிஸ்ஸஸ் ஜீவிதா வினய். நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஷூரா தான் இருக்கீங்களா? இந்த கோர்ட் உங்க பிரச்சனையை விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரலாமா? ஏ சிவரானர், ஆமா யுவரானர், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கோர்ட்டோட ப்ரொசீடிங் ஆரம்பிக்கலாம். தி கோர்ட் இஸ் இன் செஷன். யுவரானர், இவங்க மிஸ் மாலதி, மிஸ்ஸஸ் ஜீவிதா கேஸில் மிஸ் மாலதிக்காக நான் இந்த கேஸில் ஆஜராகிறேன். இவர் ஆனார் என்னோட கட்சிக்காரர் ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்க அவங்களுடைய அக்கா ஜீவிதா கிட்ட இருந்து போன் மேரோ வாங்க விருப்பப்படலை. ஏன்னா இவர் ஆனார் மிஸ்ஸஸ் ஜீவிதா ப்ரெக்னண்டாக இருக்காங்க. அப்புறம் அவங்க டோனர் ஆகிறதுக்காக அவங்க குழந்தை இழக்க வேண்டியது இருக்கும், அதாவது அபார்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இது சட்டத்துக்கு முன்னாடி குற்றம் யுவர் ஆனர். அப்செக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் ஜீவிதா 10 வாரம் தான் பிரெக்னண்டா இருக்காங்க. அதுக்கு உண்டான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தான் இது. யுவர் ஆனர், ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்துக்காக 20 வாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தையை கலைக்கலான்னு நம்ம சட்டத்திலே இடம் இருக்கு. என்னோட கிளைண்ட் ஜீவிதா கூட இதே நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களோட தங்கச்சி தான் மாலதி, அவங்களுக்கு கேன்சர். ஒருவேளை அவங்களுக்கு உடனடியாக போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா அவங்க இறக்க வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டுக்கு நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், என்னோட வழக்குதாரர் ஜீவிதாக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவ தங்கச்சியோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். இதான் இவங்களுக்கு கடைசி வாழ்றதுக்கான கடைசி வாய்ப்பு. அப்செக்ஷன் யுவரானர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ், நீங்க சொல்றது எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த முடிவை நீங்களா எப்படி எடுத்தீங்க? யுவர் ஆனர், மிஸ்ஸஸ் ஜீவிதாவோட வக்கீல் மிஸ்டர் வினய் சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் அவர் சொல்றது தப்புன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் டாக்டர் ராகுல் மெஹ்ராவை இப்ப இங்க விசாரிக்க விரும்புறேன். அக்ரீட். தேங்க் யூ யுவர் ஆனர். இப்பொழுது நான் சொல்வதெல்லாம் உண்மை. டாக்டர் மெஹ்ரா, நம்ம நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். உங்களால் இதை கண்டிப்பாக சொல்ல முடியுமா? மிஸ்ஸஸ் ஜீவிதாவால் மட்டும்தான் மாலதியை காப்பாற்ற முடியும்னு? அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை மிஸ்ஸஸ் ஜீவிதாவால் மட்டும்தான் இந்த மாலதிக்கு போன் மேரோவை டொனேட் பண்ண முடியுமா? அவங்கள விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லையா?